எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் சிரம் ஸோ இன்னைக்கு நம்மளோட வியூஸ் வந்து பெர்ஃபெக்டாக நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெஸ்ட்ரீஸ் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது மாதிரி நல்லா இருந்தது நம்ம பிஆர் பை ஆப்ஷனல் பை கொடுத்தோம் அதுவும் நல்லா போயிருந்தது ஸோ நம்ம எடுத்த சிஇஓட காலும் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் கொடுத்தது நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு லாட் எடுத்தேன் அது மாதிரி கன்சிக்யூட்டிவ் பைஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஸோ கிளியராக சொல்லியிருந்தேன் ஸோ டுமாரோ இட் வில் மூவ் அப் டூ த்ரீ செவன்ட்டி லெவல்ஸ்க்கு இன்னைக்கு இல்லைனாலும் எட் ஆகும்ன்றத கன்ஃபர்மேஷனில் இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ண செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பி வந்து உங்களால் எயிட்டி ருபீஸ் இருக்கும்போதே நான் பை பண்ண சொன்னேன் ஆல்மோஸ்ட் ஸோ உங்களுக்கு ஃபால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷார்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது ஸோ நம்ம வந்து ஒன் ஓ கிளாக் கிட்டே சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் நாட் எயிட்டில் இருக்கும்போது நான் உங்களுக்கு வாங்க சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்சில் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் மினிட் ஷார்ட் ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நான் நேற்று அந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு கன்சோலேஷன் ஒரு டவுன் ட்ரெண்ட் ப்ரிகாட்டிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னா இதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா இந்த ரீஜன்ஸ் கீழே போகுதுன்னா ஒரு நல்ல ஒரு ஹெவி ஃபால் கொடுக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எவ்வளோ டிப் இருக்குன்ற முக்கியம் கிடையாது நீங்கள் வந்து லாங் டெர்ம் ஆப்ஷன்ஸை வந்து கரெக்ட் கரண்ட் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இந்த நாலு லெவல்ஸில் எவ்வளோ தூரம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமே பண்ணுங்கள் ஏன்னா இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் திருப்பியும் இந்த ரேஞ்சு வந்து திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணும் ஸோ மார்க்கெட் வந்து இது இது வந்து இது வந்து டெம்பரரி ஃபால்பேக் ஸோ நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக பிங்க் பண்ணி கேட்குறது என்னென்னா சைனாவோட ஈவெண்ட் தெரியல எவர் கிரீன் அது மாதிரி நிறைய ஒரு ஃபில்ம்ஸ் வந்து ட்ராப் ஆகுது யூஎஸ் டாம்ப்பரிங் வருது அதனால இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆகுது எல்லாமே இட்ஸ் அ டெம்ப்ரவரி புஷ் பேக் ஸோ அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அக்குமுலேட் ஆன் லெவல் ஸோ மார்க்கெட் வந்து ஒரேடியா கீழே போதும் ஒரு எக்ஸ்பைரி ஒன்று எக்ஸ்பைரி கீழே போகும் பட் அதே சமயத்தில் விச் இன் ஒரு அப் ஸ்லோ அப்டோ அப்சைட் மூமெண்ட் கொடுக்க போதும் ஸோ நம்ம ஏன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஏன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெவல்ஸ் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சப்போர்ட்டில் த்ரீ செவன் ஜீரோவில் சப்போர்ட்லாம் க்ளாஸ் ஆயிருக்கு ஏன் அந்த லெவல்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த லெவலில் மார்க்கெட் வந்து லாங் ரீஜன்ஸ் ஆஃப் ஒரு இருந்துருக்கு ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப்புறம் ஒரு சைடுவைஸ் ஒரு அப்புறம் சைடுவைஸ் கொடுக்கும் கொடுத்தா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு குட் டேவாக போகலாம் டியூஸ்டே ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த சப்போர்ட் டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் டூ டூ செவன்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் இட்ஸ் அவர் பையிங் ஜோன் ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போது பை பண்ணுங்க ஸோ எப்படி ரைஸ் ஆகும்னு பார்க்கலாம் என்னென்னா நம்ம ஸ்டாக் வந்து ஹெவி சாம்பியன்ஸ் என்னெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து டிசிஎஸ் ஏன் நம்ம நெஃப்டி அனாலிஸ் பண்ணும்போது டிசிஎஸ் அனாலிஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ஒரு கப் ஆஃப் டேஸாக நல்ல ஒரு மூவ்மெண்ட் யூஷுவலி இதோட அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ ஒரு அப் சைட் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு கன்சுலேஷன் ஜோனில் இருக்குது ஸோ திருப்பியும் இந்த சப்போர்ட்டை டிசிஎஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ இன்னும் டிசிஎஸில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்குது விச் கோயிங் டு கான்ட்ரிபியூட் நெஃப்டி ஒரு ஃபாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது டிசிஎஸ் ஃபால் ஆகிறது நம்ம பார்க்குறோம் ஸோ டிசிஎஸ் ஃபால் ஆகுது மோஸ்ட்லி இதை வந்து இதோட இம்பேக்ட் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் டிசிஎஸ் வந்து ஒரு ஃபால் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் டேர்ன் எதுக்கு போகுதுன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஸோ சரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் பொறுத்தக்குமே நம்ம வந்து ரிலையன்ஸ் பார்த்தலாம் ரிலையன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம் ரிலையன்ஸ் வந்து ஓகே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ரியல்ஸ் பற்றி நம்ம சொன்ன மாதிரி நேற்றையே சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் திருப்பியும் இந்த லெவல் டெஸ்ட் பண்ணி திருப்பியும் இது அகெயின் கோயிங் டு டெஸ்ட் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி லெவல்ஸை ஹிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஸோ வாட் ஐ அம் சேயிங்னா நம் நான் வந்து என்ன திங்க் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணால் விச் இஸ் கோயிங் டு பி ஆஃப்டி பாயிண்ட்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஆன் நெஃப்டி ஸோ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் நெஃப்டி வந்து ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண போது ஸோ ரிலையன்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி டிசிஎஸ் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கட்டப்போம் இதுவே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது போது அகேன் பேங்க் நெஃப்டி வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண போது ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஃபால் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் திங்கிங் பவுன்ஸ் பேக் அட் இன் லெவல் ஆஃப் இந்த ஒரு சப்போர்ட்டாக ஒரு இப்போ இருக்கிற லெவல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஃபிஃப்ட்டி லெவல்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டூ தேர்ட்டி செவன் லெவல்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு பேனிக் ஸ்லைடிங் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டிப் டூ ஃபிஃப்டி லெவல்ஸ் அண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதான் கான்ட்ரிபியூட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஹிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி டிஜிஎஸ் வந்து பைசோனுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் இதுதான் என்னோடய அனர்ஜி ஸோ ஆன் தி லைக் ஒரு ஒரு ஸ்டாக் பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் அதே இது வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளியராக எனக்கு வந்து இந்த ரீஜன்ஸ் வந்து ஒரு வாட்டி இன்ட்ரடேல ஒரு ஒரு அப் கொடுத்து ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு பெரிய அப் கொடுத்து திருப்பியும் ரீடெஸ்ட் ஆகுது யூஸ்வலி ஃபால் வந்து ஃபாஸ்டடாக இருக்குது ஒரு ஒரு ஃபால் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்தோடனே திருப்பியும் ஒரு அப் சைட் திருப்பியும் ஒரு ஃப்ரூம் ஃபால் ஸோ ஒரு ஒரு ஐண்ட் ஐ ஐ ஐ ஐ அண்ட் லோஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு ஐ அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஐ ஃபார்ம் பண்ணது அந்த ஐயை திருப்பியும் இது லோவை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பியும் ஒரு ஃபார்ம் பண்ணி ஐ அண்ட் ஐ ஐ அண்ட் லோஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு ஸோ இது வந்து ஐ அப்புறம் லோ அப்புறம் லோ ஸோ நாளைக்கு திருப்பியும் ஒரு அப் சைட் மூமெண்ட் கொடுத்து திருப்பியும் ஒரு மூ சைடு டவுன்வேர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து கன்சோலேஷன் ஜோனில் டக்குன்னு மூவ் ஆகலாம் ஸோ இந்த லெவல் வந்து நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி திருப்பியும் நான் சொல்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் இந்த வீக்கோட ரேஞ்சஸ் நம்ம கிளியராக கொடுத்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ செவன்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே தான் க்ளோஸ் ஆகும் மார்க்கெட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே போகாது ஸோ கீப்பின் இன் ஆர் ஸோ தட் சி அனாலிசிஸ் ஆஃப் நெஃப்டி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோ வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன்ஸில் இருக்கும் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் டூ செவன்ட்டி லெவல்ஸ் வரைக்கும் போகும் பட் ஆனால் நாளைக்கு க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் கிளியராக இருக்குது ஸோ கேண்டில் வந்து நாளைக்கு லோ வந்து இந்த இடத்துலையும் ஸோ வந்து இதோட அப்பர் விக்க பிரேக் பண்ண முடியாமல் அதாவது ஃபோர் தேர்ட்டி செவன் பிரேக் பண்ண முடியாமல் ஃபோர் தேர்ட்டி செவன் டூ த்ரீ டூ செவன்டி இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் பட் இந்த லெவலில் டச் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் நாளைக்கு கூட கேண்டிலாக இருக்கும் ஸோ ட்ராயிங் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கம்மிங் டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபிம் கரெக்டாக கிளியரான ஒரு சப்போர்ட்டில் க்ளோஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ பெஸ்ட் பை ரேஞ்ச் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவல்ஸ்க்கு வந்தால் பேங்க் நிஃப்டியை ஒன் கேன் பை நீங்கள் வந்து கிளியராக பை பண்ணலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு ரெசிஸ்ட்ரேஷனும் வேணாம் ஒரு அப் சைட் போகுமான்றதை பார்க்க வேணாம் ஸோ இந்த லெவலில் ஃபார்ம் பண்ணலாம் ஒரு பிரேக் இருக்க போது ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி வந்து ஒரு ஃபால் லெவல் நம்ம இன்னைக்கு மார்னிங்கில் இந்த லெவலுக்கு ஒரு கேப் டவுன் வந்து ஒரு கேப் டவுன் இந்த பாயிண்ட்லேருந்து ஒழுங்கு ஃபால் ஆயிருந்தால் நல்ல பெரிய ஃபால் இருந்திருக்கும் இதோட அதிகமாகவே ஃபால் எதிர்பார்ப்பேன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே பட் எனக்கு நான் நேற்றையே சொல்லியிருப்பேன் பேங்க் நிஃப்டியில் எம் சிங் கரெக்ஷன் ஆஃப் ஹண்ட்ரட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்னு ஸோ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்தவுனே தான் ஒரு கரெக்ஷன் இருக்கும் எயிட் ஹண்ட்ரட்னா எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகாமுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மினஸ் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும்போது நீங்கள் தேர்ட்டி செவன் தௌசண்ட் சி ஆஃப் மந்த்லி திஸ் மந்த் எக்ஸ்பெரி வாங்கிக்கோ வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் பட் உங்களுக்கு இது அப்சைட் மூமெண்ட் வந்து கப்பல் ஆஃப் டேஸில் கொடுக்கும்போது அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் டபுள் த அமௌண்ட் வந்து ஈக் ஒரு ஐக் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ கீப் இன் ரேட் ஸோ தட் சி அனாலிசிஸ் ஆன் பேங்க் நெஃப்டி நாளைக்கோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியோட லோ வந்து சம்பர் அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு கீழே போக சான்சஸே கிடையாது ஐம் ஷோர் அபவுட் இட் அண்ட் அப்பர் சைடு வந்து திரும்பி அப் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம யூஸ்வலி பேங்க் நிப்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம செக் பண்ணக்கூடிய நான் செக் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து எஸ்டிஎஃப்சி எஸ்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிம் பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு டபுள் டபுள் டாப் இது வந்து டபுள் டாப் ஸோ வந்து இது வந்து ஒரு ஷோல்டர் வச்சுக்கலாம் ஸோ இங்கேயும் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் பண்ணுது ஸோ ஒரு ட்ரெண்ட் கூட நீங்கள் சொல்லலாம் ஃபிஃப்டின் மினிட் ஷார்ட்டில் ஒன் ஹவர் ஷார்ட்டில் ஸோ இந்த ட்ரெண்ட்லேருந்து மேலே போகிறது ட்ரை பண்ணுது ஸோ இந்த லெவல்ஸும் உங்களுக்கு கிளியரான ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 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 திருப்பியும் ஒரு அப் அண்ட் ஒரு லோ ஃபார்ம் போட்டு திருப்பியும் கொஞ்சம் சைடுவேஸ் வைஸ் மூமெண்ட்டில் மூவ் ஆகுது பட் அகெயின் இதோட லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு லாங் டேஸ் இருக்காது ஸோ இந்த பேட் பேங்க்ஸோட இம்பாக்ட் இதில் இருக்கும் ஸோ பேட் பேங்க்ஸோட இம்பாக்ட் இதில் இருக்க போகுது ஸோ கீப் வாட்சிங் கீப் அனலைசிங் ஆன் தி ஹச்டிஎஃப்சி பேங்க் ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் ஒன்று ஹஸ்டிஎஃப்சி பேங்க்னா ஃபீக் பேசிக்கலி ஸோ கோடாக் மகந்திரா பேங்க் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஃபால் இருக்கும் கோடாக் மகேந்திரா பேங்க் வந்து ஒன் கேன் பை இந்த டூ ஹண்ட்ரட் லெவல்ஸை திருப்பியும் பிரேக் ஆகுதுன்னா ஒரு ஃபால் இருக்க போது டூ தௌசண்ட் லெவல்ஸை பிரேக் ஆகுதுன்னா ஃபாம் ஃபால் இருக்க போது ஸோ நாளைக்கு வந்து நான் இதோட லோ வந்து ஒன் நைன் செவன் நைன் வரைக்கும் திருப்பி மிட் ஆகிறத பார்க்க போகிறேன் ஸோ ஒன் கேன் பை ஒன் எயிட் ஒன் நைன் எயிட் ஜீரோ பிஇ வந்து பை பண்ணலாம் ஸோ வந்து இந்த இந்த சீரியஸோட பி பை பண்ணலாம் ஸோ வந்து இதில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸா ஒரு கரெக்ஷன் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ வந்து ஆல் டைம் ஐயே ஹிட் ஆயிடுச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் மிட் ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷனில் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் கீழே க்ளோஸிங் இருந்தால் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப்லாஸை டென் பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸை வச்சுட்டு ஷார்ட் பண்ணலாம் ஸோ வித் டார்கெட் ஆஃப் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கீப் கீப்பிங் ஆல் ஸோ இதான் நம்ம நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சம் ஆஃப் தி ஹெவி டேஜ் ஸ்டாக்ஸ் we are going to see for intraday நம்ம பார்த்தாச்சு நாளைக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பையலாம் ஸ்டாக் வந்து ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 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 ட்ரெண்ட் பேட்டர்ன் ஸோ இது ஒரு ட்ரெண்ட் ஓகேங்களா அந்த ட்ரெண்ட்லேருந்து அவுட் கொடுத்தது ஸோ அவுட் கொடுத்துட்டு ஒரு 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 ட்ரெண்டை இப்படி ஹிட் மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆகிட்டு அவுட் கொடுத்துட்டு திருப்பியும் இந்த இடத்துல இன்டர்மீடியட் லெவலில் நிற்குது ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது அகைன் இது வந்து ஒரு ஏரியா ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகும்போது ஒரு நல்ல ஒரு அப்சைடு வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக் ஸோ உங்கள் வீக்லி ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியராக ஒரு பேட்டர்ன் ஸோ இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அந்த இந்த வீக்லி லெவலில் ஒரு அப்சைட் கொடுத்து அதனால் வெயிட் பண்ணுது பட் யூஸ்வலி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரேக் அவுட்டும் ஒரு ஒரு ரேலியும் பயங்கர ஸ்பீடாக கொடுத்துருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி ஒரு பழைய லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஈச் லெவல்ஸ் ஆஃப் பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு பிரேக்கவுட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த லெவலும் ஒரு பிரேக் அவுட் இருக்கும் ஸோ திருப்பியும் ஆல் டைம் ஆஃப் ஒன் தேர்ட்டி டூ லெவல்ஸை லைக் டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கீப் இன் ரேடா ஸோ இன்ட்ராடே டார்கெட் வந்து நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட் ஷாட்டுக்கு நான் புஷ் பண்ணுறேன் ஸோ இன்ட்ராடே டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒன் ஒன் எயிட் வந்து ஐ எட்டாயிரம் ஸோ இந்த லெவலுக்கு ஒன் ஒன் த்ரீ கீழே போச்சுன்னா இட் கேன் கோ அண்ட் இட் இது ஒன் 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 நாட் சிக்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் போகலாம் பட் அப்ரண்டில் வந்து உங்க உங்கள் ஸ்டாப்லாஸ் வந்து மினிமமாக ஒன் லெவனில் வச்சுக்கோங்க ஸோ அன் ஒன் ஒன் தேர்ட்டின் கோ ஃபார் பை த டார்கெட் ஆஃப் ஒன் ஒன் எயிட் ஸோ இன்ட்ரடே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்க போகுது ஸோ கீப் ரெடி கைஸ் ஸோ ஏஐ ஹோட்டல் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஏஐ ஹோட்டல் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்துக்கலாம் லெமன் ட்ரீ நம்ம சாரி இந்தியன் ஹோட்டல்ஸ் நம்ம கொடுத்தோம் ஆல்ரெடி நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தது பிவிஆர் நல்லா கொடுத்தது ஐனக்ஸ் அல்ல மூமெண்ட் கொடுத்துருந்தது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக் ஏன் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னா ஆல்ரெடி ஆல் த மால்ஸ் ஆர் ஓப்பன் ஃபிசிக் ஃபினிக்ஸ் மாலும் நல்ல ஒரு மில்ஸும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போது நான் இன்றைக்கே கொடுக்கணும்னு நினச்சேன் வித் ஆஸ்பிரேஷன் லைக் ஒரு இந்தியா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர்னு அப்படின்னு நினச்சி கொடுத்தேன் பட் இட்ஸ் நாட் ஒர்க் பட் எனிவே இது வந்து நல்ல மூமெண்ட் கொடுக்கும் ஸோ இந்த லெவல்ஸ் வந்து கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ரெடியாக இருக்குது ஏ ஓட்டல் ஸோ இந்த லெவல்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட் ஒன் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் கொடுத்து நெஃப்டியோட கரெக்ஷனில் ஃபாலோ ஆயிடுச்சு பட் அகைன் நாளைக்கு வந்து இந்த லெவல்ஸில் திருப்பியும் ஒரு ஆஃப் ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு ஸோ அகெயின் வந்து இட் வில் இட் ஒன் தேர்ட்டி லெவல்ஸ் ஈஸி ஸோ கீப் இன் ட்ரேடர் ஃபைனல் ஸ்டாக் வந்து ஐநாக்ஸ் லக்ஷர் ஸோ ஆல் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஃபிலிம்ஸ்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு லாங் டேர்ம் கன்சொலேஷன் ஜோனில் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இதோடய பிரேக் அவுட் வந்து ஹெவியாக இருக்க போகுது ஒரு லாங் கன்சலேஷன் ஜோனில் இருக்குது ஸோ இந்த கன்சோலேஷன் ஜோன்லேருந்து இப்போ வந்து இட்ஸ் இட்ஸ் எட் எனி டைம் இட் கேன் மூவ் அப் ஸோ வந்து இது வந்து நல்ல பாயிண்ட் ஆஃப் கன்சலேஷன் ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பை பண்ணலாம் ஸோ உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் திருப்பியும் இதோட ஃபிம் அப் சைடு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு டார்கெட் வந்து ஹீட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது அப்சைட் மூவ்மெண்ட்டில் ஸோ லாங் டேர்ம் பொசிஷன் உள்ளது ஐனக்ஸ் வந்து சூப்பரான ஸ்டாக் ஸோ நீங்கள் வந்து பை பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளோட பெஸ்ட் பிக் ஸோ ஃபார் தி டே இன்றைக்கி நம்ம கொடுத்த ஸ்டாக்ல கேஇ நல்ல மூவ் ஆச்சு நல்ல ஒரு அப்சைட் மூவ் கொடுத்தது பட் நம்ம கொடுத்த மாருதி வந்து இன்னைக்கு ஒழுங்காக போல் பட் ஸ்டில் கீப் ஓல்டு மாருதி மாருதி பை பண்ணிருந்தீங்கன்னா டோன்ட் புக் ப்ராஃபிட் லாஸ் சாரி டோன்ட் புக் லாஸ் ஸோ இது வந்து ஈஸியாக ஒரு அப்சைட் சைடு மூமெண்ட் கொடுக்கும் ஒரு சேனலில் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிறத பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு அப்சைட் சைடு மூமெண்ட் கொடுக்க போது ஸோ கீப் கீப் அப் கீப் பையிங் ஸோ இது வந்து ஃபிஃப்டி மூவிங் ஆர்வீஷன் நாளைக்கே கிராஸ் ஆகலாம் ஒன் டேல உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ கீப் பையிங் ஸ்டாக் ஸோ கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இட்ஸ் நாட் வீக் ஸோ ஃபினிக்ஸ் மில்ஸும் அதே மாதிரி தான் ஸோ நெஃப்டியோட டவுன்ஃபாலில் உள்ள விழுந்தது பட் ஸ்டில் அது அகைன் ஆ ஓப்பிங் டு தி அப்பர் மூமெண்ட் ஸோ டைம் இட் கேன் கோஸ் டு நைன் ஹண்ட்ரட் லெவல்ஸ் நைன் ஹண்ட்ரட் லெவல்ஸ் ஈஸியாகிட்டாயிரும் ஸோ இதுதான் இன்னிக்கூட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஸோ கீப் பையிங் ஐஸ் ஸோ தட்ஸ் இட் தி டே ஸோ உங்களுக்கு எதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷனில் லீ அஷ்யூஷன் லீவ் பண்ணுங்க நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது இந்த சேனலில் ஒன்றும் பெருசாக இருக்காது நான் என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன்ஷாட்ஸோடு நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன் நான் வாங்குறது என்ன விற்கிறது என்னென்ன ஸோ நான் சும்மா பிளைண்டாக இல்லான்னு சொல்கிற மாதிரி இது பண்ண மாட்டேன் ஸோ இதுதான் என்னோடய திங்கிங் பட் லெட்ஸி எப்படி போகுதுன்னு நாளைக்கு மூமெண்ட் So uh, that's it for the day keep uh, supporting guys keep subscribing uh, thank guys bye bye